Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். உட்காரு. டேய், ஆதிராங்கடா. வருவாமா? ஏய், எதுக்கடி இங்க உட்கார்ந்திருக்க? போடி. ஏய், சி, எந்திரிச்சு போ. சர்மதி, ஏன் எந்திரிச்சிட்ட? உட்காரு. அது எனக்கு இங்க சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஏன்? டேய், எதுக்கு அவளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்க? அப்புறம் தான் சாப்பிடுட்டுமே விட. ஆமாங்க, நான் அப்புறமா சாருமதிக்கு ரூம்ல சாப்பாடு எடுத்துட்டு போய் கூட. பார், நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத. அவ சொல்றது எதுவும் கேட்காத. மா, என்னமா இது? டேய், ஆதிரான்னா அவளுக்கு வேலைக்காரியா? அவளுக்கு பசிச்சா அவளே போட்டு திம்பா. நீ கொஞ்சம் பேசாம இரு. மா, இதுல கோவப்படுறதுல என்னமா இருக்கு? என்ன இருக்கா? உனக்கு எல்லாமே சாதாரண விஷயமா தெரியுது இல்ல? அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதும் இல்லாம அவளுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பணிவிட வேற செய்யணுமா? மா, நான் உங்களை எதுவும் செய்ய சொல்லல. ஆதிரா கிட்ட தானே சொன்னேன். ஆதிராவும் எதுவும் செய்ய மாட்டா. ஆதிரா, இவ சொல்றதெல்லாம் எதுவும் காதல போட்டுக்காத. ஓ, வேலை என்னமோ அதை மட்டும் செய். ஆதிரா, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே விளக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. மறுபடியும் பேசுனதே பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஒருத்தர் பசியில இருக்கும்போது சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல. ஆதிரா, போ, போய் எடுத்து கொண்டு போய் கொடு. திருமாரா, என்ன பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுது? மா, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. பாத்தீங்களா எப்படி பேசுறானே? சாப்பாடு தானே கொடுக்கட்டுமே, நீ கவனிரு. என்னங்க நீங்களும் அதே பேசுறீங்க? அகல்யா, விடுன்னு சொல்றேன்ல. என்னமோ பண்ணுங்க. எனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. சாப்பாடு நீ எடுத்துட்டு வந்திருக்க? நான் அவர் வருவாருன்னு நினைச்சேன். நினைப்ப, வாங்கி சாப்பிடு. அவ்வளவு கோவம் வருதா உனக்கு? அவர் கையாலேயே திரும்ப கொண்டு வர வைக்கிறான் பாக்குறியா? இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு. என்னை இஷ்டத்துக்கு அதட்டுறாங்க. இருக்கட்டும், கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு காமிக்கிறேன். இங்க பாரு சாரு, உன் மேல அவருக்கு இறக்கம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதை தக்க வைக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, இல்லன்னா இந்த இடமும் போயிடும். நான் உன்னோட அதிகாரத்தை பிடிக்க போறேன்னு தெரிஞ்சு அட்வைஸ் பண்றியே, அவ்வளோ நல்லவளா நீ. மனசுக்குள்ள என்ன கண்டபடி சாபம் விட வேண்டியது, வெளியில நல்ல வேஷம் போடுறது, அப்படிதானே? நான் இதுக்கு வேஷம் போடணும்?
நீதான் அவர்கிட்ட ஒரு மாதிரியும் என்கிட்ட வேற மாதிரியும் மாத்தி மாத்தி நடிச்சிட்டு இருக்க. நான் ஒன்னு மட்டும் சொல்றேன், நீ எத்தனை டிராமா போட்டாலும் ஏன் இடத்த பிடிக்க முடியாது. நம்பிக்கையா உனக்கு? திமிர இப்பவே அடக்குறேன் போ. அவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க போ. சாருமதிக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஏய், அந்த சாம்பார் ஊத்து. ஐயோ, யாரும் சாப்பிடாதீங்க, 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 யாரும் சாப்பிடாதீங்க. சாதத்துல கருப்பம் பூச்சி இருக்கு. எப்படி வந்துச்சு? தெரியலங்க, நான் அப்படியே அள்ளுனா இன்னமும் சிவப்பா தெரிஞ்சுதேன்னு பார்த்தா கரப்பாம் போச்சு. எப்படிமா சமைச்ச சாப்பாட்டுல பூச்சி இருக்கும்? அதானே தெரியல மாமா, நான் சாதம் எடுக்கும் போது என் கண்ணுல எதுவும் படல. ஆமா, நானும் தட்ட பார்த்தனே, இங்க இருந்து போற வரைக்கும் எதுவுமே தெரியலையே. அப்போ சாப்பாடு உள்ள கொண்டு வரதுக்குள்ளதான் கருப்பாம்பூச்சி வந்திருக்கு. பாருங்க, என்ன பிடிக்கலங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.